நண்பர்களே, நமது பாசனுக்கு உதவிப்படுத்தி கடந்த ஓராண்டு காலம் நமது மண்ணிலே நமது மக்கள் மத்தியிலே சிறப்பான ஒரு நல்ல ஒரு பணியை செய்த அன்பான ஒரு தந்தை. பெரும்பாலும் பிரிவு என்பது எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பிரிவு என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் இருந்தாலும் கூட நமது உதவிப்பட்டு தந்தை மார்ச்சில் ஆகி இன்னொரு படித்தளத்திற்கு செல்கின்றார்கள். அந்த வாணிக்கு வீட்டு பங்கேற்று அங்கு சென்று ஒரு சிறப்பான பணி செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக தந்தைக்காக ஜெபித்துக் கொள்வோம். அதே போன்று தந்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். முதலாவதாக உதயபுரத்தை எப்பொழுதுமே நல்ல ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். எனக்குமே வந்து தந்தை வந்து ஒரு கோபப்பட்டு நம்ம ஓராண்டு காலத்தில் நீங்கள் வந்து எப்போ டாபிக் வர நான் அருகில் கூட இருந்து பார்த்துருக்கிறேன். ஒரு நாள் கூட நான் கோபப்பட்டு நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் எப்பொழுதுமே ஒரு சிரித்த முகத்தோடு புன்னகை நிறைந்த ஒரு முகத்தோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு அன்பான ஒரு தந்தை. அடுத்த பார்க்கும்பொழுது அவர் கொடுக்கப்பட்ட ஒரு பணியை இதுவரை ஒரு நாள் கூட ஒரு முழுமுழுப்பு செய்ய மாட்டேன் அப்படி இதுவரை தந்தை சொன்னதில்லை. ஓராண்டு காலம் என்ன ஒரு பணி கடைசி நேரத்தில் இருந்தால் கூட அதில் சிரித்த முகத்தோடு செய்யக்கூடிய மிகவும் அன்பான ஒரு பாசமான தந்தை போன்று மிக மிக எளிமையான ஒரு தந்தை. ஏன்னா பெரும்பாலும் அவரை முன்னிட்ட மாறிப்பாங்க. இருந்தாலும் தந்தை மிக மிக எளிமையானவர், நல்ல ஒரு பழகவருக்கு நம்ம எளிமையான எல்லா மக்களோடு எளிமையாக பழகக்கூடிய அன்பான ஒரு தந்தை. அதே போன்று நல்ல ஒரு நட்பிற்கு பாசத்திற்கு உறவிற்கு ஒரு சொந்தக்காரர். என்னை பார்க்கும்பொழுது பெரும்பாலும் நம்ம ஊரில் ஒரு 3000 குடும்பம் எப்படி ஒரு 1000-2000 பேருடைய பேர் தந்தை கண்டிப்பாக தெரியும். அதே போல ஒவ்வொரு நாளுமே நம்ம பீச்சுக்கு போய் நம்மளோட ஃபுட்பாலோட பசங்களோட இணைந்து நல்ல ஒரு இயல்பா இது பண்ணி என்னதை நிறைய அதனால நல்ல ஒரு நட்பிற்கு பாசத்திற்கு ஒரு எளிமைக்கு அருமையான சொந்தக்காரர். உங்களே எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு ஒரு சொத்து. என்ன ஒரு பக்கத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் உதயபுரத்து எப்படி இருக்கிறாங்க பங்கு தந்தைக்கு ஒரு ஃப்ரீயா மைனரோட ஒரு பணி செய்ய முடியும். அதான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கேட்டேன், எனக்கு ஒரு வருஷம் பார்த்து கொடுங்க, எனக்கு சின்ன பையன் கிட்ட போறோம் போது நாங்கள் அடிக்கடி வெளியே போட்டிருக்கோம். ஸோ பங்கை பார்ப்போம், மக்களை பார்ப்பதற்கு இப்படி ரொம்ப கெஞ்சி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். ஆனால் இருந்தாலும் தந்தையுடைய நல்ல சிறப்பான குணத்தை பார்த்து இன்னொரு வாய்ப்பு போட்டு பாருங்க, சண்டை போட்டுக்கு சத்யன் சார் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. சண்டை போட்டு அந்த அளவுக்கு எல்லாரும் நல்ல நற்பெயர் பெற்ற ஒரு அருமையான பாசமான தந்தை. உண்மையை நம்ம விட்டு பிரிந்து செல்வது நமக்கு வருத்தம் கடினம் கஷ்டம் இருந்தாலும் நல்லது. தந்தை பணி சிறப்பாக நம்ம சிறப்பாகாம தந்தைக்காக வேண்டிக் கொள்வோம். உண்மையிலே தந்தை சார் ஒரு ஆண்டு பணிக்காக நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள் நமக்கு எதிர்ப்பாக பிரித்து கொள்வோம். அதே போன்று பங்குத்தின் சார்பாக நம்ம மாட்டின் சார்பாக இறைவக்கு பங்கு தப்படுகிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனை மக்களுடைய அன்பின் அச்சங்கள் சொல்றாங்க. பங்கு தந்தை மாட்டின் ஊர் மக்கள் உங்கள் அனைவர் சார்பாக ஒரு சின்ன ஒரு எளிமையான பரிசு நமது மாட்டில் தந்தை கொடுப்பார். கணித்தே சிரிப்பினே உம்மன்
சின்ன ஒரு வாழ்த்துறை
வாழ்த்து மலர். முட்டம் மண்ணில் அருள் பொழிப்பு பெற்று எம் தருமை மண்ணில் இறை வார்த்தையை விதைத்து வாணியங்குடி மண்ணில் இறைபணி செய்ய தன்னையே அர்ப்பணித்துள்ள அருள் தந்தையே, முக மலர்ச்சியை முகவரியாக்கி புன் சிரிப்பை தன் பலமாக்கி எளிய வாழ்வை தன் இருந்தாக்கி குருத்துவ வாழ்வை தன் மூச்சாக்கி எங்களோடு எங்களில் பயணித்த எம் தந்தையே, அன்னை மரியின் தாழ்ச்சியின் தனதாக்கி எம் பங்கு தந்தையின் பாசி மிகு தம்பியாக அறிமுதரின் பாதுகாவலை தன்னிலே வளர்த்து எம் பங்கு மக்களின் குடும்ப உறவாக உதவி பங்கு தந்தையாக வாழ்ந்த எம் தந்தையே, உன் புன்னகை இறைவன் தந்த வரம், உன் எளிமை பெற்றோர் தந்த வரம், உன் ஆற்றல் குருக்கள் தந்த வரம், உன் போதனையோ பங்கு மக்கள் தந்த வரம், உம் அருள் பொழிவு நீ பெற்ற வரம், உம்மை இறைபணியாளராக பெற்றது எம் வரம். அன்பு தந்தையே, அதிகாலை திருப்பலியில் உன் ஜெபம் அலைகடலோரம், இளையோரிடம் உன் அன்பு, உம்மை தேடி வருவோரிடம் உன் பரிவு, பிறர் உதவி தேவைப்படுவதற்கு உன் கழிவு, மறக்க முடியா பிரிவுகள். நீயா என் நெஞ்சில் பாசத்தின் பிடியில் பிரிவின் விளிம்பில் கண்கள் கலங்க கரங்கள் ஒன்றிணைய வாழ்த்துகிறோம். உண்மையே எம் தந்தையே, இறை வார்த்தையே என்றும் உம் வாழ்வாக்க, இறை பணியே என்றும் உம் சிந்தனையாக்க வாழ்த்துக்களோடு எம் கருவை உறவுகள். அடுத்து தந்தை பரிசு கொடுக்க முடியாது, சப்போஸ் ஒருத்தராக வரலாம் திருப்பி ஒவ்வொருத்தராக எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படும். ஸோ ஆந்திர பாய் சொல்லுவாங்க, அடுத்து குடும்ப சபையார் மேலும் அன்பாலும் அறத்தாலும் மகிழ்ச்சியாலும் கண்டித்தலிலும் சிறப்பாக நடத்தினீர்கள், அதற்கு நன்றிகள் கோடி. ஒரு நண்பன் போல் மகிழ்ச்சியில் எங்களை ஆழ்த்தினீர்கள். மேலும் நாங்கள் பின்தங்கிய பாடங்களில் தேர்ச்சி பெற செய்தமைக்கு மிக்க நன்றி. எவ்வளவு சினம் நீங்கள் கொண்டாலும் மீண்டும் எங்களை அன்பால் கட்டி போட்டவர். கடல் நீரில் இருக்கும் உப்பு அதுபோல எங்களுக்கு இடையில் இருக்கிறது நட்பு. எங்களை பீட பணியாளர்கள் போல் நடத்தாமல் ஒவ்வொருவரையும் உங்கள் மகன்கள் போல் நடத்தினீர்கள். மேலும் எங்களுக்கு என்றும் புன்னகையின் தந்தையாக விளங்கினீர்கள். அருவாளில் இருக்கிறது கூர்மை, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பெருமை. வானத்திற்கு விண்மீன் அழகு, எங்கள் தந்தைக்கு தாடி அழகு என்றும் புன்னகை நிறைந்த எங்கள் தந்தை பிரியாவிடை கொடுக்கிறோம். மேலும் மேலும் உங்கள் பணி சிறக்க வேண்டும். நாங்கள் என்றும் உங்கள் நிலையில் இருப்போம். வருகின்ற தந்தையும் உங்களைப் போல வேண்டும் என விரும்புகிறோம். மிக்க மிக்க நன்றி தந்தையே. அடுத்து அன்பை பொறுப்பாளர்கள்
அடுத்த சூசைப்பர் சபையார் தங்களது மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். யாராவது தனிப்படம் கொடுங்கன்னா அவங்க கொடுங்க, இந்த அன்பியங்கள் எல்லாம் இவங்க மூலம் தான் கொடுக்குறேன். அங்கிடத்து தனிப்பட பொருள் கொடுங்க கொடுக்குறோம். அடுத்து பணியில் அவர் உறுதியாக இருந்து நல்லதை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் அவருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். இனி யாராவது தனிப்பட்ட குடும்ப சார்பாக பரிசு கொடுக்கிறோம். அடுத்து நமது அருட்சகோதர் சார்பாக பரிசு கொடுக்கப்படுகிறது. கன்னியாகுமரி ஒன்னு ஊர் தான், நாங்கள் அங்கே வேண்டாம் தருவைக்குளத்துக்கே போன்னு சொல்லி சொன்னாங்க.
சொல்லவே வேண்டாம், என்ன வேணாலும் கேளுங்க, அதிகம் சாப்பிடவே மாட்டேன்.
தெரியும். சொல்ல போனா ரெண்டு இட்லி தான் சாப்பிடும், அதுக்கு மேல இறங்கவே இறங்காது. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க சமையல ஃபுல்லா எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்களா? ஏன்னா விஷால் பாதர் அப்படிதான் சாப்பிடுவாங்க, நானும் அப்படிதான் சாப்பிடுவேன், வந்த ஃபாதர்ஸ் எல்லாரும் அப்படிதான் சாப்பிட்டாங்க. உங்க சமையல ஒருவேளை ரெண்டு இட்லிக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்ற ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி கிண்டல் பண்ணோம். ஆனாலும் கூட எனக்கு தேவையான எல்லா நிலையிலும், மருந்துனாலும் சரி, எந்த ஒரு உடல் சரி சரியில்லாத நிலைந்தாலும் கூட, நான் அம்மா அப்பா கூட இருந்து வளர்ந்து, பாட்டி தாத்தா கூட நான் இருந்து வளர்ந்தேன். அந்த நிலையிலும் கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்ன நல்லா பார்த்துட்டேன். அப்போ நான் கடைசியாக நான் வந்து அதை ஃபீல் பண்ணது என் பாட்டி தாத்தா கூட இருந்து அந்த ஒரு அரவணைப்பை அம்மாட்ட நான் ஃபீல் பண்ணேன். அதே போல் வந்து எல்லா நிலையிலும் இதோடு உடன் இருந்த இரண்டு நபர்கள், ஒன்று ஜெயமரேக்கா. எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் சரி, தன்னார்வமாக முன்வந்து எல்லா காரியங்களையும் நடத்துவாங்க, எல்லா இதுலையும் கேட்பாங்க, நான் எப்படி பண்ணலாமா எப்படி பண்ணலாமா சொல்ற அந்த ஒரு நிலையும் சரி. அதே போன்று எனக்கு அதிகமா பதில் சொன்னா கோவப்படைய மாட்டேன்னு சொல்லிட்டு மேலும் கோவப்பட மாட்டேன். ஆனா ஒரே ஒரு நபர்கிட்ட அடிக்கடி கோவப்படுவேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்பர் மார்ஸ், உங்களுக்கு தெரியும். அவன் நினைச்சாலே நம்ம கூட தான் இருப்பான், ஆனாலும் அவன்கிட்ட மட்டும்தான் என்னுடைய சந்தைகள் கோபங்கள் வெறுப்புகள் அதெல்லாம் தெரியும். நான் கோவப்பட்டு அவன்கிட்ட மட்டும்தான் கோவப்படுகிறேன், வேற யாரும் இருக்க மாட்டேன். அதே போல என்னுடைய வழித்துறையில் இங்க நம்ம பங்கு சார்பாக சரி, எது வாங்க போனாலும் சரி, எது எதாவது தேவை என்றாலும் கூட அவரை யாரையும் அனுப்பி செல்வேன். அதே போல ராபின் அழுஷ்ண மோதர், ராபின் ரதீஷ், இந்த நபர்களுக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை என் உயிர் காத்துக் கொள்கிறேன். அது மொழியாக என்னுடைய செல்லங்கள் யாரு மறக்கவே முடியாது. நான் இல்லை என்றால், நான் இங்க இல்லைனா அடிக்கடி போன் பண்ணி பாரு, எங்க இருக்கீங்க, நான் பங்களா வந்துட்டேன். அவர் சொல்ற பதில் எப்படி இருக்குமா, ஃபாதர் பங்களா வந்துட்டா, பங்களா வந்துட்டா அப்படின்னு இந்த பழகிய எல்லா நபர்கள் எல்லா வீரஸ்தர்களும் கேட்கின்ற வருது. நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, பங்களா வந்துட்டா, சரி அப்ப நான் நினைப்பேன் அப்படி என்னதுதான் நான் இங்க மாய பொடி போட்டு மயக்கிட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நான் அடித்தாலும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்றுக்கிழமை கம்பவசம் இருப்பேன். நான் அடிக்கிறதுனால தெரிஞ்ச பசங்களை மட்டும் அடிப்பேன், எல்லாரும் அடிக்க மாட்டேன். அப்போ தெரிஞ்ச பசங்களை அடிச்சுட்டு சொல்லுவேன், அடிச்சுட்டு எனக்கு ஒரு தோன்றும் அப்படியே எடுத்து அப்படியே முத்தம் கொடுப்பேன். ஏன்னா அவங்கள வேணும்னு அடிக்கலை, இவரை அடித்தா தான் மற்றவங்க திருநாள் சொல்லியிருந்த அடிச்சுட்டு அடித்து உடனே அவங்கள பகையாக நினைக்க மாட்டேன். அது போல அவங்களுடைய நிலையிலிருந்து அவங்களுடைய நிலைக்கு என்னென்ன எதையும் மாற்றிக்கொள்வதற்காக அந்த நிலை என்னிடம் இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். சின்ன பிள்ளைங்களோடு இருக்கும்போது நாமும் சின்ன பிள்ளைங்களா வாழணுங்கிறது எனக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனவே அவர்களோடு அந்த நிலைக்கு சென்று எனக்கு அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றது என்ன தெரியுமா, வீட்டுல என்ன சொல்லி தருவாங்க, பாருங்க பங்களாவுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, பார்த்தா கடல் குளிக்க இருப்பான், அப்புறம் பார்த்தா நீங்க கேளுங்க பாருங்க கடல் குளிக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க அடிக்கடி கேட்பாங்க. அவருடைய அவருடைய மகிழ்ச்சியிலும் நான் இருந்திருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இதுவே எனக்கு துணையாக அதே போன்று எல்லா உதவிகளுக்கும், எல்லா உதவிகளுக்கும் என்னோடு உடன் இருந்த செல்லங்களுக்கு என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இதை தாண்டி கடற்கரை நண்பர்கள், ஃபுட்பால் விளையாடக்கூடிய அந்த சின்ன பசங்களும் சரி, எங்களுடைய வளர்ச்சி பாதல் தொடக்கத்தில் வருவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கால சூழ்நிலைக்காக வர முடியல. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபாதர் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஃபாதரை சரி அவளை அந்த நிலைக்கு இழுத்து சென்று அங்கே போனாலே உண்மையிலேயே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். மக்கள் அந்த பசங்களோடு நம்ம ஒன்றிணைந்து விளையாடி சொன்னால் நம்ப மாட்டீங்க, போய் மண்ணாளி விளையாடுவோம், அவங்களை புரட்டி போட்டு எல்லா சேட்டையும் பண்ணுவோம். அந்த நிலையை உண்மையிலேயே மறக்க முடியாது, யாருக்கும் தெரியாது. சரி நம்ம எப்படி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம நினைப்பாங்க. நான் சும்மா கூட்டுவேன், கூட்டு வச்சு என்ன பண்ண தெரியுமா, மண் அடி தலையிலி போட்டு இப்போ குழி நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோடு ஒன்றாக இருந்தக்கூடிய அந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதே போன்று இந்த தருவைக்குள்ள மண்ணும் என்னுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நல்ல நிலைக்கு, நான் அதிகமாக லீவ் எடுத்தது கிடையாது, அதிகமாக லீவ் எடுத்தது கிடையாது, நீ போகவும் மாட்டேன் வீட்டுக்கு, ஏதாவது முக்கியமான விசேஷங்களை மட்டும்தான் போனது உண்டு. அந்த நேரத்தில் நான் அதிகம் நினைத்தது இந்த பங்கு மக்களுடைய அந்த அன்பும் என்னுடைய கரிசனைகளும் தான் அதிகமாக லீவ் எடுக்க வைக்கலை நான் நினைக்கிறேன். சபை விஷயங்களுக்கு போனது இல்லைன்னா ஒரு நாலே நாலு ஃபங்க்ஷன் மட்டும்தான் போனேன், வேற எதுக்கும் நான் போகலை. ஏனென்றால் நான் ஊருக்கு போயிருந்தாலே பூசை சொன்னால் உடனே அந்த கேன்சல் பண்ணிட்டேன்.
நிறைய விஷயங்களை கேன்சல் பண்ணா தனியா போயிருந்தா ஃபாதர் கஷ்டப்பட்டாலும் சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்களுக்கு போகிறேன். அது ஃபாதருக்கு தெரியும். நான் சொல்லியிருப்பேன் ஃபாதர் நான் எனக்கு வெளியில போறேன் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கப்புறம் மனசு மாறிடுச்சு. சரி எதுக்கு நான் கிட்ட சொல்லிடலாம், நம்ம இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களையும் நான் போறதே நான் பயப்படுறேன். காரணம் இங்க இருந்த அந்த மக்களுடைய அந்த அன்பையும் பரிசையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த நிலை. அதனால ஒரு விருது வாக்கு என்னுடைய எல்லா குடும்பங்களுக்குமான ஒரு விருது வாக்கு ஒன்று உண்டு. நான் எடுத்த விருது வாக்குன்னா மக்களின் அன்பிற்கு உரியவனாக இருக்கணும். அதான் அன்பிற்கு உரியவனாக பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து மக்களின் அன்பிற்கு உரியவனாய் வாழ வேண்டும் என்ற இந்த விருது வாக்கு தான் நான் என்னுடைய குருத்துவ பணியில் நான் தொடர்ந்து ஆற்றுவதற்கான நிலையை எடுத்து. எனவே இந்த விருது வாக்கில் நான் நிலைத்திருக்கும்படியாகவும் என்னுடைய பணி வாழ்வு நன்றாக இருக்கும்படியாகவும் உங்களுடைய ஜெபங்களில் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நானும் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நான் பெற்ற முதல் பிள்ளை தருவிக்குளம். எனவே குருக்கெல்லாம் அதானே முதல் பிள்ளை இந்த தருவைக்குளம் பங்கு. எனவே இந்த தருவைக்குளம் பங்கு என்னுடைய வாழ்வில் நீங்க இடம் பெறும். எனவே இந்த நிலைக்காக நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சிறப்பாக ஜெபிப்பேன். அதே போல சின்ன ஒற்றையோட எப்பொழுதுமே நினைக்கும் பொழுது இங்க தகவல் போது எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி அழைக்கும் பொழுது தாராளமாக கொடுக்கிறது. ஸோ இதுவரை இருந்த அனைவருக்கும் நன்றி. எல்லாத்தையும் எல்லாரும் வாங்கிட்டு இருந்தா சில வாங்கிட்டு போவோம் சரிங்களா. பேராலே குட் நைட் சார்.